நம்ம சிஎஸ்கேவோட ஜேஎஸ்கே அணியை அறிவிச்சிட்டாங்க. அதாவது கேட்டிங்க அப்படின்னு சொன்னால், சிஎஸ்கேவோட சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீகோட ஜேஎஸ்கே டீம் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சது தான். பட் அஃபிஷியலாக இப்போ சிஎஸ்கே வந்து ஒரு ட்விட்டர் ஹேண்டில் ஓப்பன் பண்ணி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி வெளியாக்கிட்டாங்க. முக்கியமாக சிஎஸ்கேவோட அந்த 5 ரீட்டன் பிளேயர்ஸ் யார் அப்படின்றது தெரியாமலே இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கன்ஃபார்மாக மோயின் அலி வெளியில் போகிறாரு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருந்துச்சு. டூ பிளெசிஸ் தான் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக இருந்தார், மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு லீக்ஸாகவே போயிட்டு இருந்துச்சு. ஃபைனல் கட்டாக இப்போ நம்ம சிஎஸ்கே வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ தற்போது நிலையில் ஜேஎஸ்கே டீம், அதாவது நம்ம சிஎஸ்கேவோட டீமை வந்து ஜேஎஸ்கே அப்படின்னு தான் சொல்கிறாங்க. முக்கியமாக ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது தான் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீக்கில் ஜோபர்க் சூப்பர் கிங்ஸ் அப்படின்றது தான் நம்ம சிஎஸ்கேவோட, அதாவது நம்ம ஜேஎஸ்கேவோட பேர். கொஞ்சம் கன்ஃபியூஸாக தான் இருக்குது சிஎஸ்கே ஜேஎஸ்கே அப்படின்றது. பட் இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜேஎஸ்கே அப்படின்றது தான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீகோட சிஎஸ்கேவோட டீம். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டீமில் கேப்டன் யார் அப்படின்னு கேட்டால் அதில் எந்த வித டவுட்டுமே இல்லாமல் நம்ம du Plessis தான் வந்து சிஎஸ்கேவோட கேப்டனாக இருக்கார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம மோயின் அலி வருவாரா மாட்டாரா, ஏன்னா வேறு ஒரு ஃப்ரான்ச்சைஸுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு T20 லீக் சைன் பண்ணியிருக்காரு. சவுத் ஆஃப்ரிக்கன் T20 லீகில் ப்ளே பண்ணுவாரா அப்படின்ற கேள்விகள் போயிட்டு இருந்துச்சு. இல்லைப்பா அவர் ப்ளே பண்ணுவார் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே சைட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணி மோயின் அலி வந்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. அது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மகேஷ் தீக்ஷனா மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அப்படின்னே சொல்லலாம் நம்ம சிஎஸ்கேக்கு. ஸோ அவருமே டீமில் இருக்கார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொமேரியா ஷெப்பர்ட், ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர், ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பராக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர். அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சவுத் ஆஃப்ரிக்கன் அன்கேப்டு பிளேயர் ஒருத்தர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கெரால்ட் கோட்டீசி அப்படின்றவர் எடுத்திருக்காங்க. ஸோ அவருமே வந்து நல்ல ஒரு பவுலிங் ஸ்பெல் போடக்கூடியவர். ஸோ இதுதான் சிஎஸ்கேவோட 5 ரிட்டைன்டு பிளேயர்ஸ். ஸோ தற்போது நிலையில் ஓரளவுக்கு எல்லா டீமுமே அவங்களோட டீமை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ட்விட்டர் ஹேண்டில் ஒரு 5 ஹவர்ஸுக்கு முன்னாடி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஃபாலோவர்ஸ் வரப்போகுது. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மும்பையை பின்னுக்கு தள்ளி ஜேஎஸ்கே முன்னிலையில் பெற்றிருக்காங்க ஸோ ட்விட்டர் ஃபாலோவர்ஸில். ஸோ நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னால் JSK SAT20 அப்படின்ற ஒரு பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சிஎஸ்கேவோட இந்த ஒரு 5 ரீட்டைன் பிளேயர்ஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.